Hi hello friends, welcome to my channel. First, happy new year friends. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தானில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த டாபிக் வேறு ஒன்றும் இல்லை, டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பைத்தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியல் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதிலே நம்ம பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் மொத்தம் ஃபைவ் டைப்ஸ் இருக்குது. டேட்டா டைப்ஸில் ஃபைவ் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்பர்ஸ், செகண்ட் ஒன் ஸ்ட்ரிங்ஸ், தேர்டு லிஸ்ட், ஃபோர்த்து டியூப்பிள்ஸ் ஆர் டப்பிள்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கலாம், ஃபிஃப்த்து ஒன்று டிக்ஷனரி. இன்றைக்கி வீட்டில் நம்ம நம்பர்ஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். நம்பர்ஸில் த்ரீ நியூமெரிக் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டீஜர், செகண்ட் ஒன்று ஃப்ளோட், தேர்ட் ஒன்று காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸுக்கு நான் ஒரு வேல்யூ தரேன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு நான் வேல்யூ தரேன். இப்போ எக்ஸோட டைப், அதாவது இன்டீஜராக ஃப்ளோட்டாக நான் என்ன வேல்யூ கொடுத்தேன்னு அதை ஃபைன் பண்ணுறதுக்கு டைப் ஆஃப் நான் எக்ஸ்னு ப்ரிண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தனா, இப்போ அந்த ஒன்று வந்து இன்டீஜர்னு வந்துடுச்சு. இப்போ இதுவே நான் ஒரு ஒய் ஈக்குவல் டு ஒரு ஃப்ளோட் நான் ஃப்ளோட் நம்பர் தரேன், 2.0 2.8 தரேன். இப்போ இதோட டைப் டேட்டா டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் ஆஃப் ஒயின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட், இந்த 2.8 வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்னு காமிக்கிறது. இப்போ இதுவே நான் இசட் ஈக்குவல் டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தரேன், அதாவது 1+2j தரேன். இது டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் ஆஃப் இசட் கொடுத்தேன்னா காம்ப்ளெக்ஸ்னு காமிக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்டீஜரை பற்றி பார்ப்போம். இன்டீஜர் இதை பற்றி இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இன்டீஜர் வந்து ஒரு ஹோல் நம்பரை தான் கெட் பண்ணும், ப்ரிண்ட் பண்ணும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் டெசிமல் நம்பரை அது கெட் பண்ணாது, ப்ரிண்ட் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்து பார்ப்போம் எக்ஸுக்கு. இதை கிளியர் பண்ணிடல. இப்போ ஏ ஈக்குவல் டு 2னு கொடுக்குறேன், பி ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 கொடுக்குறேன், சி ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வேல்யூ தரேன், மைனஸ் ஆஃப் 1 2 3 4 5 6 7 அதுமாரி. இப்போ இதோட டைப்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு என்ன டேட்டா டைப்னு பார்க்குறதுக்கு டைப் ஆஃப் ஏ இன்டீஜர் வந்துச்சு, டைப் ஆஃப் பி அதுவும் இன்டீஜர், டைப் ஆஃப் சி அதுவும் இன்டீஜர். இப்போ நம்ம இன்டீஜரில் எந்த விதமான சிங்கிள் நம்பராகவும் தரலாம், மல்டி நம்பராகவும் தரலாம், அப்புறம் மைனஸ் வேல்யூவாக கொடுத்தாலும் அது இன்டீஜரை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இன்டீஜர் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளோட்டை பற்றி பார்ப்போம். இதில் ஃப்ளோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் இருந்தால் டெசிமல் அக்செப்ட் பண்ணிக்கும், இது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் ஓகே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏக்கு வந்து ஒரு வேல்யூ தரேன், ஆல்ரெடி ஏல ஒன்று இருக்குது. நான் இப்போ ஏ ஈக்குவல் டு எந்த நம்ம அசைன் பண்ணாலும் ப்ரீவியஸ் நம்பர் இரேஸ் ஆகிட்டு ரீசெண்டாக நம்ம இன்செர்ட் பண்ணது வந்து அதில் அப்டேட் ஆகிடும். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 4னு கொடுக்குறேன், ஆல்ரெடி 2 இருந்தது. இப்போ நான் இதை ப்ரிண்ட் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்க, ப்ரிண்ட் ஆஃப் ஏனா இப்போ ரீசெண்டாக நான் 4 தான் அப்டேட் பண்ணேன், அதனால் 4 வந்துச்சு. அதேமாரி தான் இப்போ எல்லாமே அப்டேட் ஆகிடும். இப்போ நான் ஏக்கு 4 கொடுத்துருக்கேன். அதுமாரி பிக்கு இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் பற்றி தான் பார்க்குறோம். அப்போ ஏக்கு வந்து நான் ஒரு 1.10 அப்படி தரேன், பிக்கு வந்து ஒரு 1.9, அப்புறம் சிக்கு வந்து ஒரு மைனஸ் ஆஃப் 45.8 சம்திங் தரேன். இப்போ இது என்ன டேட்டா டைப் பார்க்குறதுக்கு டைப் ஆஃப் ஒரு ஏன்னு கொடுங்க, ஃப்ளோட்னு வந்துச்சு. இப்போ அதே டைப் ஆஃப் பின்னு தந்தால் அதுவும் ஃப்ளோட்னு வந்துச்சு, டைப் ஆஃப் சின்னு தரேன் அதுவும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்தது. அப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வரைக்கும் எந்த ஃப்ளோட்டிங்கில் டெசிமல் அக்செப்ட் பண்ணோம்
மைனஸ் ஆஃப் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணும் ஃப்ளோட்டிங் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஃப்ளோட்டிங்கை பற்றி பார்த்தாச்சு. ஃப்ளோட்டிங்கில் இன்னொரு என்னன்னா, இது ஒரு சயின்டிஃபிக் நம்பர். இப்போ நீங்கள் எந்த ஒரு பவருக்கு மேலேயும் இப்போ 10 to the power of அதெல்லாம் சொல்கிறேன்ல, அதில் இது ஃப்ளோட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏல ஒரு 35e³ன்னு தரேன். இதை பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் ஏ. இப்போ பவர் ஆஃப் வந்துடும், 10 35e³னா 10 to the power of something வேல்யூ வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இ வந்து நீங்கள் ஸ்மாலாகவும் கொடுக்கலாம், கேப்ஸாகவும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுமாரி மைனஸ் வேல்யூ ஆஃப் கொடுத்தும் இ கொடுக்கலாம், அதுவும் அக்செப்ட் பண்ணும். இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 35E³ தரேன், 3. இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ, ஆ அதே வேல்யூ வந்துடுச்சு. நீங்கள் எது வேணால் தரலாம், கேப்ஸும் தரலாம், ஸ்மாலும் தரலாம், மைனஸும் தரலாம், வேணா உங்களுக்கு இதில் பாயிண்ட்டும் தரலாம், பாயிண்ட் நம்பர் ஆஃபும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ளோட்டிங் பற்றி வச்சு இப்போ காம்ப்ளெக்ஸை பற்றி பார்ப்போம். தேர்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ், தேர்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த ஜேன்னு ஒரு வேல்யூ இமேஜினரியை குறிக்கும், இமேஜினரி பார்ட்டு தான் அது காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேக்ஸ்லாம் படிச்சுப்போம், ஏ ப்ளஸ் பி ஜே அதெல்லாம் படிச்சிருப்போம்ல, அதான் அந்த ஜே தான் இமேஜினரி பார்ட், அது இருந்தால் தான் காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ ஈக்குவல் டு 3 + 5j கொடுக்குறேன், பி வந்து வெறும் 5j தரேன், சி வந்து மைனஸ் ஆஃப் 5j தரேன். இப்போ இந்த டைப் டேட்டா டைப்பை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டைப் ஆஃப் ஏ கொடுத்தா காம்ப்ளெக்ஸ், டைப் ஆஃப் பி அதுவும் காம்ப்ளெக்ஸ், டைப் ஆஃப் சி அதுவும் காம்ப்ளெக்ஸ். இதான் இப்போ காம்ப்ளெக்ஸ்னால் இதான். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ ஏபிசிடி இருக்குது, இப்போ டின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஏல என்ன இருக்குது, 3 + 5j இருக்குது, பியில் 5j இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும், 3 + 10j வரும், அதான் டியில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ டியை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அங்கே என்ன அவுட் புட் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிரிண்ட் ஆஃப் டினா 3 + 10j வந்துச்சு அவுட் புட்டு. இதுமாரி தான் நம்ம ஆட் பண்ணுறது. இதுமாரி நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணலாம், இப்போ நீங்கள் இன்டீஜர் நம்பர் ஆட் பண்ணலாம். இப்போ ஏக்கு வந்து 1 கொடுக்குறேன், பிக்கு ஒரு 6 5 தரேன். இப்போ இதை சியில் ஸ்டோர் பண்ணுறேன், ஏ ப்ளஸ் பின்னு. இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் சி பிரிண்ட் பண்ணுறேன், சி பிரிண்ட் பண்ணுறதுக்கு சி பிரிண்ட் ஆஃப் சி கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ 1 + 5 6 பிரிண்ட் ஆகிடுச்சு. இது வேணால் இன்டீஜர் நம்பர் தரேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3.7, பி வந்து ஒரு 6.1, அதுமாரி தரேன். இப்போ இதை நான் அவுட் புட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரிண்ட் ஆஃப் சி, சாரி நான் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி கொடுக்கல. இப்போ பிரிண்ட் கொடுங்க, பிரிண்ட் ஆஃப் சி கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா 9.8 அடிஷன் ஆகிடும், ஆட் ஆகிடும். இப்போ டைப் கன்வர்ஷனை பற்றி எப்படி டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு பற்றி பார்ப்போம். டைப் கன்வர்ஷன்னா இன்டிஜர் எப்படி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃப்ளோட்டை எப்படி இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறது, இன்டிஜர் எப்படி காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அதை பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏக்கு ஒரு வேல்யூ தரேன், ஏன்னு, அதாவது ஏ ஈக்குவல் டு 1 தரேன். இப்போ இதோட டைப் என்னன்னு பார்த்தா, டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இன்டிஜர்னு வருது. இப்போ நான் பி ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் ஏன்னு தரேன். இப்போ ஏ பியோட வேல்யூ என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, 1ஆ இல்லை 1.0ஆ என்ன? நானே சொல்கிறேன்,
இப்போ இது ஒரு டேட்டா டைப்னா இருக்கும் ஃப்ளோட். ஏன்னா ஏஓ வந்து ஒன், ஏஓட வேல்யூ ஒன். அந்த ஒன்னை நம்ம ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் ஆஃப் ஏ, நீங்கள் ஃப்ளோட் ஆஃப் எனி எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் அது ஃப்ளோட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். இப்போ இன்ட் ஆஃப் எந்த வேல்யூ கொடுத்தாலும் ப்ராக்கெட்டுக்குள்ளே அது இன்டிஜராக தான் கன்வெர்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், இப்போ பிரிண்ட் ஆஃப் பின்னு தரேன். இப்போ இந்த ஒன்று தான், ஆனால் அது கன்வெர்ட் பண்ணி இப்போ 1.0 வந்துச்சு. இப்போ ஏ ஈக்குவல் டு 1.0னு இருக்குது. இந்த 1.0வை நான் இன்டிஜராக மாற்றணுன்னா அப்புறம் பி ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் ஏ, சாரி சாரி, பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்டி இன்டா தானே மா இன்டிஜராக தானே மாற்ற போகிறோம். அதனால் இப்போ பி வேல்யூ நான் மாதிரி இருக்குன்னு பார்ப்போமா. இன் பிரிண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு சாரி பி ஒன். இப்போ நம்ம ஒரு ஆர்டராக சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஈக்குவல் டு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருந்தெல்லாம், இசட் ஈக்குவல் டு ஒரு இமேஜினரி கொடுத்துடலாம், அது ஒரு 8J 8J கொடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை கன்வெர்ட் பண்ணலாம்னா ஏ எக்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் சாரி, இந்த ஏவாக மாற்றிக்கலாம், இந்த எக்ஸை ஏவாக மாற்றிக்கலாம். இப்போ ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸு இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இருக்குது, அது வந்து ஃப்ளோட்டாக மாறிடும், ஃப்ளோட்டாக மாறியிருக்கும். இப்போ ப்ரிண்ட் பண்ணுவோம், அதை பா ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரிண்ட் ஆஃப் எக்ஸ் சாரி சாரி ஏயில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நம்ம ஏவை தான் பார்க்கணும். ப்ரிண்ட் ஆஃப் ஏ, இப்போ ஒன்று வந்து 1.0 மாறிடுச்சு. இப்போ நம்ம அதே பி வேறு பியோ இல்லை ஏவோ யூஸ் பண்ணிக்கோங்க, புது வேரியபிளோட நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லது தான். பி வந்து இன்ட் ஆஃப் ஒயின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிருக்கும். அது எப்படி பார்க்குறதுனா பிரிண்ட் ஆஃப் பி கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளோட்டிங் 3.9 வந்து 3 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கன்வெர்ட் பண்ணுவோம், அது சி ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ். ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எதை காம்ப்ளெக்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணுவோம் எக்ஸ். அப்போ எக்ஸை கொடுப்போம், ப்ரிண்ட் பண்ணுவோமா, ப்ரிண்ட் ஆஃப் சி. இந்த ஒன் வந்து காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 1+7 0 0 0 வந்துச்சு. ஏன்னா இங்கே இமேஜினரி ப்ளஸ் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா அங்கே ஜீரோன்னு மாறிடும். இன்னைக்கு வீடியோவில் டேட்டா டைப்ஸ்லேருந்து ஃபஸ்ட் டைப் நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.